பாருங்க, நூல் போட்டாச்சு. பாருங்க, நூல் போட்டாச்சு. இந்த நூல் பின்னாடி எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த குதிரையை தூக்கி வச்சு இந்த துணி இப்படி மடக்கி இப்படி வச்சுருக்கணும். வச்சுட்டு பாருங்கள், இந்த துணி டைட்டாகவும் இது அடி துணி வந்து நான் இந்த வரலாம் டைட்டாக இழுத்து பிடிச்சி இந்த துணி லூஸாக விடணும். விட்டு எட்ஜில் நம்ம இப்படி எட்ஜில் தைக்கும்போது நம்மளோட ஊசி வந்து கரெக்டாக இந்த துணி இந்த பாயிண்ட் இந்த ஊசி கரெக்டாக வரதா நீங்கள் நோட் பண்ணணும். இந்த மாதிரி நோட் பண்ணணும். பாருங்க, தைக்கும்போது இந்த ஊசிக்கு நேராக இந்த எட்ஜு இந்த துணி போகுதா மட்டும் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இன்னொரு தூரம் வந்துட்ட பின்னாடி இன்னொரு ஃபோல்டு இப்படி இந்த ஃபோல்டிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு குத்து போட்ட உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த குதிரையை தூக்கி வச்சு இப்படி திருப்பணும். அதே மாதிரி திரும்பியும் இந்த பக்கம் அப்படியே கண்டினியூஸாக நாலு பக்கம் இதே மாதிரி தைக்கிறேன். நான் லாஸ்ட் வரைக்கும் இந்த எட்ஜில் போட்டாச்சு. தையலில் போட்டு லாஸ்ட் எண்டிங்கில் டாக்கா பாருங்கள், பேக் ரெண்டு இப்படி இப்படி வந்து டாக்கா பேக் ரெண்டு போடணும். ரெண்டாவது மறுபடியும் பாருங்கள், எட்ஜு தையல் போடணும். எட்ஜு தையலுக்கு இந்த நூல் பின்னாடி விட்டுட்டு இப்படி போடும்போது எட்ஜு தையல் நல்லா இந்த கார்னர் நல்லா இந்த ஊசிக்கு இதுக்கு இந்த நீட்டாக வரணும். எட்ஜு படிமான தையலில் அந்த மாதிரி போட்டு லாஸ்ட்டு குத்து இந்த இடத்துல எப்போ இந்த குதிரையை தூக்குறதா இருந்தாலும் ஊசி உள்ளே விட்டுட்டு அப்புறம் தான் இப்படி வந்து இந்த ஃபோல்ட் பண்ண முடியும். இதே வந்து கண்டினியூஸாக நம்ம தைக்கணும். படிமான தையல் போட்டு டாக்கா வந்து பாருங்கள், இவ்வளோ தூரம் வெளியே வந்தாச்சு. ரிட்டன் வந்து பாருங்கள், டாக்கா போடுறது இந்த இடத்துல இந்த ஹேண்டில் இருக்குது. பாருங்கள், இந்த மிஷின்லாம் இந்த ஹேண்டில் இருக்குது. இப்படி அமுத்தும் போது கீழே இது ப்ரெஸ் பண்ணும்போது மிஷின் வந்து பேக்கில் போகும். பேக்கு மறுபடியும் ஃப்ரண்ட் குடி தான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ உங்களோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கணும்.